விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வளமையா வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய ரசிகர்கள் வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த பாடல் எந்த இடத்த பிடிக்கும், இந்த இடத்த பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்ல கொஞ்சம் நிறைய சந்தோஷமா இருக்கு. இவரோட எல்லாம் நாங்க போன்ல பேசுவோம், அதுவும் எங்கட நிகழ்ச்சியில பேசுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா அந்த நாள் அந்த நிமிடம் இப்போ நமக்கு கைகூடி இருக்கு. வேற யாரும் இல்ல, கிழக்கில் கலக்கல் இசை நிகழ்ச்சி. இவருடைய பாடல்கள் எல்லாம் சும்மா மாலை எல்லாருமே வந்து ஆடி பாடி கொண்டாடி இருக்காங்க. சும்மா எங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வணக்கம். அன்பான வணக்கம் மதன் தயானி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா அருமையா இருக்கிறேன். ஒரு ஒரு கலை குடும்பத்துல ஒரு கலை மக்களோட ரொம்ப அருமையா அவங்களுடைய அன்பிலும் அவங்களுடைய சந்தோஷத்திலயும் அவங்களுடைய நடனத்திலயும் அவங்களுடைய இதுலயும் நான் திளைத்து கொண்டிருக்கிறேன். உங்களோட குரல வந்து எங்களுடைய இசை ஜமர நிகழ்ச்சியில கேக்குறது வந்து சந்தோஷம் என்பதை தாண்டி ஒரு பெருமையா இருக்கு. சரியா? நன்றி. அதாவது இப்ப வந்து உங்கள்ட்ட முதலாவது ஒரு கேள்வி கேட்க போறோம். இந்த சினிமா பாட்டு இதெல்லாம் தாண்டி இலங்கை கிழக்கு மாகாணம் உங்களுக்கு என்ன சொல்லுது? அது என்ன, அது வந்து நான் சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்ல அப்படிதான் சொல்லணும். நேத்து வந்து திருக்கோயில் நடந்துச்சு, அந்த மக்கள் வந்து சின்ன குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த அவங்க அந்த ரசிக்கிறாங்க பாருங்க. பாடலை ரசிக்கிறது வந்து அவங்க அந்த டான்ஸ் மூலியமாவும் அவங்க விசில் சத்தம் கை தட்டிக்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியில பொங்கித்த அவங்க திளைக்கிறாங்க. உண்மையாவே இந்த சூரியன் எஃப்எம் வந்து எப்படி இவ்வளவு மக்களை புடிச்சு வச்சிருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம இந்தியாவெல்லாம் பாத்தீங்கன்னா டிவி தான் அதிகம். இங்க நம்ம இலங்கையில வந்து சூரியன் எஃப்எம் வந்து எல்லாம் அந்த எங்கெங்க கிராமம் வீடு எங்கெங்க இருக்கிறதோ எல்லாமே சூரியன் எஃப்எம் வந்து மக்களை இழுத்து வச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கூட்டம் அவ்வளவு மக்களுடைய புல்லரிப்பும் அவங்க அந்த கலையை ரசிக்கிற திறனும் அந்த சூரியன் எஃப்எம் மூலியமா தான் கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கும் போதெல்லாம் எல்லா ஊர்லயும் அவ்வளவு அற்புதமா மக்கள் கொண்டாடுறாங்க. இந்த எல்லாமே ஒரு அற்புதமான இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஆலய அடிவேம்பு அக்கறைப்பட்டுள்ள வந்து இன்னைக்கு செய்யறோம். இந்த அதாவது ஒரு அம்பாறை மாவட்டம் ஒரு இலங்கையின் நெற்களஞ்சியம் சொல்ல நினைக்கிறேன். இலங்கையின் நெற்களஞ்சியம், ஏன்னா எல்லாமே வயல் பரப்பு. அந்த கதிர் அறுக்குற இந்த சமயத்துல மக்களுடைய சந்தோஷ நேரத்துல நம்மளுடைய நிகழ்ச்சி இங்க நடக்குது. நான் வந்து இங்க பாடுறேன்னு சொல்லும் போது என் வாழ்க்கையில இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி, நான் மறக்க முடியாத நிகழ்வா நான் நினைக்கிறேன். எங்களுடைய வானொலியை கொண்டாடுகிற அந்த நேர்களுக்கு கொண்டாட்டத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பாட்டு படிக்கணும் தவமா தவம் இருக்காங்க. சரி, ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நான் வந்து பிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினேன். நான் அந்த பிலிம்ஃபேர் அவார்டு வாங்கும் போது அவரும் வந்திருந்தாரு, அவரும் பிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் அப்ப மேடையில் ஒரு பாட்டு பண்ணேன், அதை அவர் கேட்டுட்டு அவர் உடனே அந்த அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு ஒரு நம்பர் வாங்கிக்கான்னு சொல்லிட்டு உடனே என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு அடுத்த நாளே என்னை வந்து பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. உண்மையவே நான் எப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டா, இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன உடனே கூப்பிடுறாங்கிறது, ஏன்னா சொல்லுவாங்க நான் உங்களை பாட வைக்கிறேன் நான் கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்கல்ல. இவர் வந்து உடனே என்ன கூப்பிட்டு அந்த அந்த இரவே அந்த பாட்டை என்ன பாட்டு வச்சு என்ன வந்து அவருடைய அன்புல திளக்க வச்சுட்டாரு. சூப்பர் 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 சூப்பர். அடுத்தது வந்து இந்த ஜோக்கர் திரைப்படத்துல வந்து ஜஸ்மின் ஜஸ்மி அந்த பாடலுக்கு வந்து நீங்க தேசிய விருது பெற்றிருக்கீங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ தேசிய விருது பெற்ற அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலேயே அது மறக்க முடியாத அனுபவம் தான். ஏன்னா நான் எல்லா இடத்துலயும் அதுதான் சொல்றேன். ஏன்னா நான் இதான் என்னுடைய கனவு உண்டு. கனவு உண்டுனா நான் நடிப்புல வந்து தேசிய விருது வாங்கணும் அப்படின்னு நான் வந்து கனவு கண்டுட்டு இருக்கேன். நான் எனக்கு வந்து எனக்கு வேற எதுவுமே தெரியாது. பாட்டும் நடிப்பும் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எந்த தொழிலும் தெரியாது. நான் வேற எதுவுமே நான் இது வரைக்கும் செய்யல. என்னுடைய இரு கண்கள், ஒரு கண்ணு பாட்டு ஒரு கண்ணு நடிப்பு, நான் நடிப்புலதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
ஊர் ஊரா போய் 25 வருஷமா வந்து நாடகம் நடிச்சுட்டு தான் இருக்கேன். பாட்டு பாடிட்டு தான் இருக்கேன். மக்களிடம் வந்து பாட்டு பாடிட்டு நாடகம் அடிக்கிறது வேலையே. அது முதல் பாடல்லேயே நமக்கு கிடைக்குதுங்கிற போது நான் வந்து அது வந்து என்னன்னா இந்த திரைப்படத்துல தாய்மொழி தமிழாக கொண்ட முதல் ஆளு நான் தான். முதல் பாட்டு வாங்கியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதோட வந்து நீங்க நிறைய பேசும்போது சொல்லிருப்பீங்க, அக்களுடைய கைதட்டல் தான் எனக்கு பெரிய விருது, பணம் எல்லாத்தையும் தாண்டி வந்து எங்களுடைய நேர்கள் ரசிகர்களுடைய கைதட்டல் தான் எனக்கு பெரிய விருது அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு மட்டக்களப்பு பக்கம் உங்களுக்கான ஆதரவு? ஐயோ, இந்த கிழக்கு மாகாணங்கிறது வந்து அதான் சொல்றேன்னா, அந்த அவன் மக்கள் வந்து அந்த மகிழ்ச்சியில வந்து எல்லாமே அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட நமக்கு வந்து அந்த கைத்தட்டலையும் அந்த விசிலையும் பார்த்து அந்த கை அசைக்கிறது, அவங்க சந்தோஷத்துல சிரிப்பு, அவங்க முகத்துல சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போதுதான் இன்னும் பாடக்கூடாதா, அது இரவு முழுக்க பாடக்கூடாதா, இரவு முழுக்க பாடிக்கிட்டே இருக்கக்கூடாதா, வாழ்க்கை முழுக்க நம்ம இங்கே இருந்துடலாமா, இங்கேயே பாடிக்கிட்டே கிடக்கலாமா அப்படின்னு கூட என் மனசு சொல்லுது. ஏராளமான நேர்கள் வெளி மாவட்ட நேர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. கண்டிப்பா அந்த தேசிய விருது பாடல் தான் எங்களுக்கு வேணும். தேசிய விருது பாட்டே தான் வேணுமா? பிங்க் கலர் சுடிதார் ஜாஸ்மின், தென்னாகரம் பஸ் ஸ்டாண்டில் ஜாஸ்மின், பல நாளா பாலோ பண்ணேன் ஜாஸ்மின், என்ன பஃபோனாக்கு போகாதடி ஜாஸ்மின், கழுத்தோரம் தேமல் இருக்கு காலெல்லாம் பித்த வெடிப்பு, சொல்லுங்க என்னடா பாருங்க இந்த பாட்டு கேட்டுங்களா, கழுவாத மூஞ்சின்லாம் பாடுற தானே, அது பெண்களை கூட அழகா வரணிச்சு, அது யதார்த்தத்தை சொல்லும் போது பாருங்க, யதார்த்தத்துக்கு எப்போதும் மதிப்பு இருக்கு தானே, அந்த விருது அந்த யதார்த்தத்துக்கு தான் அந்த விருது. நிச்சயமாக என்ன தயானியும் அவ்வளவு சுந்தர ஐயர்னு சொன்னோட எல்லாரும் வந்து செல்ஃபி எடுக்காங்க, போட்டோ எடுக்காங்க, அவருடைய பாடல் பாடும் போது அப்படியும் எல்லாரும் மெயின் மறந்து ரசிக்கிறாங்க, ஆட்டம் போடுறாங்க, அவ்வளவு உற்சாகமா இருக்கிறது. மகன் சொன்ன போல இன்னொரு பாட்டு வந்து பாடிட்டு சார் அடுத்த சந்திப்போம். ஓகே, அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி படிக்கிற பாட்டு, நான் மலரோடு தனியாக அந்த பாட்டு எங்களுக்காக இசைச்சமர் சூரிய நேர்களுக்காக ஒரு பழைய பாடல். நாம் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன், நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன், நீயில்லாமல் நீல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன்னிலமைக்கு துணையாக தனியாக வந்தேன். சூப்பர் சூப்பர். இன்றைய நாள் இசை நிகழ்ச்சியில பெரிய மலர் கொத்து எல்லாம் வரப்போகுது உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. எங்களுடைய இசை சமர நிகழ்ச்சியில வந்து உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. இசை சமர எல்லாருமே கேக்குறாங்க, எல்லாருமே பாக்குறாங்க, சூரியன் எஃப்எம்க்கும் இசை சமர் சூரிய நேர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. நம்ம என்னுடைய உறவு, அதாவது என்னுடைய உறவு சேனல் மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் நான் வந்துகிட்டே இருப்பேன், நான் பாடிக்கிட்டே இருப்பேன். சூப்பர் சூப்பர். நன்றி 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 நன்றி.